இன்றைய நாள் செப்டம்பர் 24ஆம் தேதி 2022 சனிக்கிழமை சுபக்ருது வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் திருநாள். இன்றைய நாளுடைய பெயர் பார்த்திங்கன்னா காத்த சதுர்தசின்னு சொல்லுவோம், அதாவது திதியுடைய பெயர். அது என்ன காத்த சதுர்தசி? யாருடைய முன்னோர்களில் ஆக்சிடெண்ட்டில் நெகட்டிவாக விஷம் குடித்து ஹேங் பண்ணி இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்திருக்காங்களோ, ஒரு சில பேர் பாம்பு கடிச்சு கூட இருந்திருப்பாங்க, அகால மரணங்கள் ஆயிருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்ய வேண்டிய முன்னோர்கள் சார்ந்த பிரார்த்தனைகள், தர்ப்பணங்கள், பிண்டப்பிரதானங்கள், சார்த்தங்கள், பித்ருபக்ஷங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் செய்தீங்கன்னா 100% அவங்க முக்தி நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது பண்ண உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், தேவையற்ற தடைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறது நடக்கும் என்று பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் அதோடைய கனெக்ஷன் இருக்கும், இல்லாமல் நடக்காது. அதற்கான சீக்வென்ஷியல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் முன்னோர்களில் அம்மாவுடைய மூணு தலைமுறைகளில் யாராவது பாட்டி இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடது காது கேன்சரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்த்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஆண் வர்க்கத்தை சார்ந்த பெரிய மனுஷங்க யாராவது இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வலது காது ப்ளஸ் உங்களுடைய உடம்பில் ஒவ்வாமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அலர்ஜி ரேஷஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அதே மாதிரி நிறையா பேர் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. இதெல்லாம் கனெக்ஷன்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்க்கும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக பித்ருபக்ஷம், பித்ருகாரியங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு போய் ஏதோ ஒரு அகத்திக்கிற தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சிவபெருமானுக்கு போய் ருத்ர ஜபம் பண்ணுறதுனாலையும் நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். மக்கர ராசி, மக்கர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போய் நல்லா போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்துக்கூட நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமம். அப்படி தான் அது வேலை செய்யும். அது 2 மணி நேரம் தான், சம்டைம்ஸ் நைட்டு கூட பாஸ் ஆகிடும், மத்தியானம் பாஸ் ஆகிடும், சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க அப்பவும் போயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் பெருசாக போட்டு 3 நாள் உங்களுக்கு 2.5 நாள்லேருந்து 3 நாள் தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அது பண்ண வேண்டாம், இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். ராகு காலம் இன்று காலை 9:30 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரையும், சுபஹோரைகள் இன்று காலை 7:00 முதல் 8:00 வரையும், 10:30 முதல் 12:00 வரையும், பகல் 12:00 முதல் 1:00 வரையும், 5:00 முதல் 6:00 வரையும், இரவு 6:00 முதல் 7:30 வரையும், 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று கருதப்படக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலியமாக புதாதித்த யோகங்கம் பெற்ற சுக்கரனுடைய தொடர்பு, மதி நுட்பம் அறிவு எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. குழந்தைகளுடைய பாக்கியம் பிரம்மாண்டமாக இருக்கும், காதல் கைகூடும், அரசாங்க பதவிகள் கிடைக்கக்கூடிய இல்லை முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் ஏற்படும். அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் எப்படி பண்ணணும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். மனசு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியன் சுக்கரன் புதனுடைய தொடர்பு, அபாரமான வளர்ச்சி, பேச்சு திறமை, அதே மாதிரி உறவினர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஆசிரியர்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ஒரு பலசரக்கு கடை இல்லை சாதாரண கடை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பரான பலன்கள். பொருளாதார ஏற்றம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில்
இவர்கிட்ட பேசணும், இது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்னம் பண்ணும், முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூணாம் பாவகத்துடைய சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரனுடைய நின்ற உபநக்ஷத்திரம் மூலியமாக சூரியன் சுக்கரன் புதனுடைய தொடர்பு, சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, இபி சம்மந்தப்பட்ட, மீடியா சம்மந்தப்பட்ட, விற்பனையாளர்கள் சார்ந்த எந்த ஒரு விருத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு, எதையும் நான் செய்ய முடியுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் பயணத்தினால் வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசி விவாதித்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள், பிளான் பண்ணி திட்டமிட்டு பணத்தை எப்படி எடுக்கணும், பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும். நீங்கள் இன்றைய நாள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், யாருக்காகவும் பழஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்காதுன்னு சொல்லலாம். மெயினாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நல்லா சாப்பிடுவீங்க, அதுவும் ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அது ஜெயிக்கும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது தெய்வத்துடைய அனுகிரகத்தினால் செயல்படக்கூடிய மூளை, அந்த மூளைக்கு காரகன் பேசிக்கலாக புதன், புதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியன் புதன் சுக்கரனுடைய கனெக்ஷன் லக்னத்தில் சந்திரனுடைய பலன், எடுத்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு மரியாதையை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்க போகிறது. கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இரவு நேரத்தில் பயணங்கள் இருந்து அதில் நீங்கள் வெற்றி தரக்கூடிய தன்மை, உங்கள் பாஸ் மாறக்கூடிய தன்மைகள், முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் செப்பரேட் ஆகும் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு சின்ன விரயம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்களும் உத்திர நட்சத்திரக்காரங்களும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை தொழில் அந்தஸ்து கௌரவமான ஒரு பட்டம் வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்கு, ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை தைரியத்துடன் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைக்கு செல்வீங்க, ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிட்டு வருவீங்க, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் இன்றைய நாள், எடுத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியன் புதன் சுக்கரனுடைய கனெக்ஷன் கண்டிப்பாக பயணங்களினால் வெற்றி, தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி கணவன் மலைக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருப்பது, அதே மாதிரி இரண்டாம் திருமணம் நடக்கலை லேட் ஆகிட்டு இருக்குன்னா அது சால்வ் ஆகும், அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பட்சம் செய்யும் பொழுது உங்களுடைய பெரியவங்களுக்கான வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு பிரார்த்தனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய பாக்கியம், பெரியவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும், கௌரவமான விஷயங்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கு கௌரவம் தரக்கூடிய ஒரு அந்த ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீரென்று நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம், நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி காய்ச்சல் கண் சம்மந்தப்பட்ட முதுகெலும்பு சார்ந்த பேசிக்கலாக எலும்புகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு மெயினாக மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு உங்கள் உடல்நிலைகளை கவனமாக பார்த்துட்டா போகிறோம், உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் பெரியவங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது, கவனம் தேவை. சிவபெருமானுக்கு போய் ருத்ர ஜபம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த விதத்துலேயுமே
உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே கவர்மெண்ட் டாக்டரை பார்க்கறது நல்லது. கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறையா நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள் மூலமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மைகள், ஒரு சப்போர்ட்டுங்கிறது ஈஸியாக கிடைக்கும், ரெஃபரன்ஸுங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப நாள் முன்னாடி காணாமல் போன ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லலாம். கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அவங்களோட அறிவுரை எடுக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். டேக் தேர் அட்வைசஸ், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் ஃபார் யூ. மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். போராடி வெற்றி பெறுவீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதுவும் வந்து ஹார்ட் ஒர்க் வில் பே யூ த ரிசல்ட். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. டாக்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கால்நடைகள் சம்மந்தப்பட்ட விவசாயிகள் சார்ந்த எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பண பொருளாதார ஏற்றம் பெறும், உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் யாருக்கு அந்த லக் ஃபேக்டர் பயங்கரமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் மனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவாக போனாலுமே பெரிய அளவுக்கு லக் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லலாம். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணுகுண்வந்த ததாஸ்து நன்றி.